ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராகவி ஸ்டிலைட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக், அன்று தொட்டு இன்று வரை பாரம்பரியத்திலும் பழக்க வழக்கங்களிலும் சித்த மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்ட பொருளை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு மூலிகை வகையாகவும் உணவில் சுவையும் நிறத்தையும் நறுமணத்தையும் பெண்களுக்கு அழகையும் தரக்கூடிய மஞ்சளை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, மஞ்சளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். மஞ்சள் ஒரு தாவர வகையை சேர்ந்ததுங்க. மஞ்சள் செடி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் வளரும். மஞ்சள் கிழங்கு பார்ப்பதற்கு இஞ்சி போன்ற வடிவமைப்பில் இருக்குங்க. மஞ்சளின் அறிவியல் பெயர் குர்குமா லோங்கா. மஞ்சளில் இருக்கக்கூடிய குக்குமின்கிற வேதிப்பொருள் தான் மஞ்சளுக்கு நிறத்தையும் மஞ்சளால் அடையக்கூடிய பல்வேறுபட்ட பலன்களையும் தரக்கூடிய பொருளாக இருக்குதுங்க. மஞ்சளில் பல வகைகள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இரண்டு வகையான மஞ்சள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தப்பட்டு வரும். ஒன்று சமையலுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வரும் மஞ்சள், மற்றொன்று கஸ்தூரி மஞ்சள். எல்லாரிடமும் ஒரு கேள்வி இருக்குங்க, சமையலுக்கு எந்த மஞ்சள் பயன்படுத்துகிறாங்கன்னு. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் பார்ப்பதற்கு நீல நீளமாக இருக்குங்க. கஸ்தூரி மஞ்சள் பார்ப்பதற்கு தட்ட தட்டையாக இருக்கும். சருமத்தை மேம்படுத்துவதற்கு மிக பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள். மஞ்சளினால் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. இயற்கையாகவே மஞ்சளுக்கு பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய தன்மை உள்ளதுங்க. வீட்டின் வாசற்படிகளில் மஞ்சள் பூசுவதும் வீடு முழுவதும் மஞ்சளை தெளிப்பதற்கும் இதில் அதிக அளவில் கிருமிநாசினி இருப்பதே காரணம்ங்க. உடலில் ஏற்படும் சிறு சிறு காயங்களையும் சிராய்ப்புகளையும் சரி செய்ய மஞ்சளை அதன் மீது தடவும் பொழுது விரைவில் காயங்கள் குணமாகிறதுங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை உப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நீரால் கழுவும் பொழுது அதன் மேலுள்ள கிருமிகளை அகற்றுவதில் மஞ்சள் மிக சிறந்த கிருமிநாசினியாக செயல்படுதுங்க. வயிறு தொடர்பான அனைத்து நோய்களையும் போக்குவதற்கு மஞ்சள் மிக பயனுள்ளதாக இருக்குதுங்க. சமையலில் நிறத்தையும் மனத்தையும் தரக்கூடியதுடன் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குதுங்க. அதனால தான் சாப்பிடும் உணவுகளில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்துக்கப்படுதுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு அதிக அளவில் உண்டுங்க. சில வீடுகளில் இன்னும் எறும்புகள் கரையான்கள் வராமல் தடுக்க மஞ்சளை பயன்படுத்தப்பட்டு வராங்க. சிறிதளவு மஞ்சள் தூளை போட்டு காய்ச்சிய நீரால் வாய்க்கொப்பளித்து வந்தால் தொண்டை புண் ஆறுங்க. மஞ்சள் கலந்த பாலை குடிப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இந்த மஞ்சள் கலந்த பாலை குடிப்பதனால சளி, வறட்டு இருமல், மூக்கடைப்பு இருக்கவே நமக்கு சரியாகிவிடுங்க. பெண்களை அழகுபடுத்துவதற்கு மஞ்சளுக்கு ஈடிணை வேற எதுவும் கிடையாதுங்க. பெண்களின் உடலிற்கும் முகத்திற்கும் மஞ்சளை பயன்படுத்தும் பொழுது ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் மிகச்சிறந்த பொருளாக இருக்குதுங்க இந்த மஞ்சள். முகத்தில் ரோமங்கள் வராமல் தடுப்பதற்கும் கடினமான கைகளை மென்மையாக மிருதுவாக மாற்றக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு உண்டுங்க. நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே மஞ்சள் மூலிகையாகவும் செயல்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க மஞ்சளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நன்மைங்க. மஞ்சளை அதிக அளவில் பயன்படுத்தும் போது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும் பொழுது மஞ்சள் இட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க. புது துணிகளை அணியும் பொழுதும் அதனுடைய ஓரத்தில் சிறிதளவு மஞ்சள் தடவிய பின்னரே தாங்க அணிவாங்க. சுப நிகழ்ச்சிக்கான பத்திரிகைகளை கொடுக்கும் போதும் மஞ்சள் தடவிய பின்னரே தாங்க கொடுப்பாங்க. பாரம்பரிய கலாச்சாரத்தின் படி திருமண விழாக்களின் போது தாலியில் தங்கம் சேர்ப்பதற்கு முன் மஞ்சளை தங்கம் முதல்ல சேர்ப்பாங்க. மஞ்சள் இரு மனங்களை இணைக்கும் மங்கள பொருளாக இருக்குதுங்க. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மஞ்சளை நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கணுங்க. இந்த வீடியோ நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ராகவி டிலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.